கள்ளக்குறிச்சியில் கள்ளச்சாராயம் குறித்து உயிரிழந்தோர் எண்ணிக்கை 40 தாண்டியிருக்கும் நிலையில் புதுக்கோட்டையில் மூடப்பட்ட மதுக்கடையை திறக்க கோரி திமுகவினர் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் கள்ளச்சாராயம் குடித்து 40க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்திருக்கும் நிலையில் உயிரிழப்பு அதிகரிக்கக்கூடும் என அஞ்சப்படுகிறது. இச்சம்பவம் தமிழகம் முழுவதும் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியிருக்கும் நிலையில் புதுக்கோட்டை மாவட்டம் ஆலங்குடி உள்கடை வீதி பகுதியில் கட்டுமான பராமரிப்புக்காக மூடப்பட்ட அரசு மதுமான கடையை மீண்டும் திறக்க கோரி திமுகவைச் சேர்ந்த பிரமுகர் முத்து உள்ளிட்டோர் சாலை மறியலில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. டாஸ்மாக் கடையை திறக்க வேண்டாம் என கூறிய அமைச்சர் மையநாதனுக்கு எதிராக கண்டன முழக்கங்களை எழுப்பினர். இதுகுறித்த தகவலின் பேரில் நிகழ்விடத்திற்கு வந்த போலீசார் திமுக பிரமுகர் முத்து மற்றும் அவரது ஆதரவாளர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தி சாலை மறியல் போராட்டத்தை கைவிட வைத்தனர். மதுபான கடையை மீண்டும் திறக்க கோரியும் அமைச்சரை கண்டித்தும் திமுகவினரே சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்ட சம்பவம் ஆலங்குடி மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது.